இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுக்கு நடுவில் இருக்கிற சூசைட் ரேட் ரொம்ப அதிகம்னு ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுகிறது. மனம் வலிக்கிறது. நம்ம குழந்தைகள் தானே, நம்ம பிள்ளைகள் தானே, அது மனம் வலிக்கிறது. எதுக்காகடா சூசைட் பண்ணிக்க, பைக் வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணிருக்கோம். நாங்கள்லாம் நடந்து தான் சார் ஸ்கூலுக்கு போனோம், நடந்து தான் போனோம். பைக்குன்னு ஒன்றில் ஏறுறதுக்கே ஒரு 30-32 வயசாயிரும் அந்த காலத்தில். அவரே வேலைக்கு போய் ஒன்று வாங்கினா தான் உண்டு. அப்பா அம்மா வந்து 18 வயதில் பைக் வாங்கி தரவில்லை என்பதனால் நான் தற்கொலை செய்து கூட, அது கூட பரவாயில்ல, அது இந்த ஆன்லைன் கேம் விளையாட விடலன்னு ஒரு பெண்ணு தற்கொலை செஞ்சுக்குது. என்ன காரணம் நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த பிள்ளைகள் மீது தவறா? நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம ரத்தம் தானே. என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு பெண்ணு வந்து அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாலாமா, கொஞ்ச நாள் கழிச்சு உன எனக்கு பிடிக்கலன்ட்டாலாமா, அவ்வளோதான் தற்கொலை. பெண்களும் அதே மாதிரி தான், அவன் காதலிக்கிறேன்னு சொன்னான், ஆசை வார்த்தை காட்டினான், நம்பினான், அவன் பின்னாடி போனா அவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான், எனக்கு வாழ பிடிக்கல. இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கை என்பது மகத்தானது நண்பர்களே. வாழ்க்கை என்பது மகத்தானது, மிக மிக விரிவுகளும் மிக மிக விரிவுகளும் சுழிவுகளும் கொண்டது. முதல் கட்டத்திலே எப்படி வெறுத்து போகும்? ஒரு டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல்லவடை இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தை பார்த்தேன், எனக்கு பிடிக்கலன்னு போட்டுட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து படியுங்கள், உங்களுக்கான சுரங்கம் அங்கே எங்கேயோ காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? வாழ்க்கையின் முதல் கட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு தூண் துப்பிட்டா என்ன, ரொம்ப மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சுக்கணும், இந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இதை விட அதிர்ஷ்டம் உள்ள பெண்ணை என்ன நாளை கணவனாக தேர்ந்தெடுப்பாள் அல்லவா நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெண்ணும் அப்படித்தான், இது வரலன்னா என்ன, இது அவமானமா? ஒரு அவமானமும் கிடையாது. எந்த சின்ன நீ தைரியமா? இதெல்லாம் ஒரு அவமானமா? அவ என்னை திட்டா, எங்க பாஸ் என்னை வந்து கோவிச்சுக்கிட்டாரு, பொம்பளை பிள்ளைங்க மத்தியில என்னை வந்து சொல்லிட்டாங்க. சகோதரர்களை சகோதரிகளை, எதுவும் அவமானம் கிடையாது வாழ்க்கை. உங்களுக்கு முன்னால் கோடானு கோடி பேர் வாழ்ந்த மண் இது, அவர்களுக்கு நிகழாத எது உங்களுக்கு தனியாக நிகழ்ந்திருக்கிறது? எந்த அவமானமும் களிமண் அல்ல, கடித்து விழுங்க முடியாத அவமானம் என்பது எங்கேயுமே கிடையாது என்று எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லுகிறார். எதை கடித்து விழுங்கலாம்? என்ன? வெயிட் ஃபார் யுவர் டைம். இன்னைக்கு சரியா வரல, இந்த நாள் தப்பா போயிருச்சு, இந்த நேரம் என்னுடைய நேரம் அல்ல, இன்னைக்கு நான் ஜெயிக்கல, ஆனா என்னுடைய நேரம் வருகிற போது நான் வெல்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் தான் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள். ரெண்டாவது விஷயம், நாடக மேடை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் சில இடங்களில் பேசணும், சில இடங்களில் உணர்ச்சியை காட்டணும். இப்போ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நாடக மேடையில், துணை கதாபாத்திரங்கள். கதாநாயகன் இருப்பான், அவனுக்கு துணை செய்கிற கதாபாத்திரங்கள் பக்கத்தில் இருக்கும். கதாநாயகி, இப்போ கதாநாயகிக்கு வசனம் இருக்கும், கதாநாயகனுக்கு ஃபைட்டிங் சீன் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா சான்ஸும் கிடைக்காது, அவங்க போய் பக்கத்தில் துணையாக நிற்க வேண்டும். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் கதாநாயகர்களாக இருப்போம், சில சமயங்களில் துணை கதாபாத்திரங்களாக இருப்போம். எந்த நேரத்தில் நாம் துணை கதாபாத்திரம், எந்த நேரத்தில் நான் தான் கதாநாயகி என்கின்றதை வாழ்க்கை என்கின்ற நாடகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.